ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரானி ஸ்கொயர் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 mm க்ரோஷே ஹூக் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லிப் நாட் போடுங்க. நாலு செயின் போடுங்க. நாலு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மொதல் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வடிவம் வந்திருக்கும். இப்போ 3 செயின் போடுங்க. இப்போ இந்த 3 செயின் போட்டிருக்கீங்க இல்லையா, இது ஒரு டபுள் க்ரோஷேன்னு கணக்கு. இப்போ 2 டபுள் க்ரோஷே அந்த ரிங்குக்குள்ளே போடுங்க. இதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. மூணு டபுள் க்ரோஷே அந்த ரிங்குக்குள்ளே திருப்பியும் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்க. இப்போ 2 செயின் 3 டபுள் க்ரோஷே திருப்பி 2 செயின் 3 டபுள் க்ரோஷேன்னு போடுங்க. மொத்தம் 4. இப்போது 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ 2 செயின் போட போகிறோம். 2 செயின் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். கடைசியாக 2 செயின் போட்டுங்க. அது போட்டதுக்கப்புறம் அந்த முதல்ல ஒரு 3 செயின் போட்டிங்க இல்லையா, அதில் இருக்கிற மேல் ஸ்டிச்சு, மேலே இருக்கிற செயின், மேலே இருக்கிற 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி விடுங்க. இப்போ முதல் வரிசை முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை இழுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க.
ரெண்டாவது கலர் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம வேலை செய்கிறதுன்னு இந்த வீடியோவோட ரெண்டாவது பகுதியில் பார்க்கலாம்.